ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி என்ஐ கிச்சன். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியான ஒரு யம்மியான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக், ஒரு கிறிஸ்பியான மொறு மொறு பொட்டேட்டோ பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக் ரெசிபி சின்ன பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கலர் பொடி, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட மாவோட கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன டிப் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுறதுனால நம்மளோட பஜ்ஜி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ரெண்டு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி, நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நம்மளோட பொட்டேட்டோ பீசஸோட திக்னஸ் இருக்கணும். இனி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஆயில் ரொம்பவும் சூடாகக்கூடாது, ரொம்பவும் சூடு கம்மியாக இருக்கக்கூடாது, மீடியமான ஹீட் வச்சுக்கோங்க. அப்புறமா நம்மளோட பொட்டேட்டோ பேஸ்ஸை பேட்டரில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஆயிலில் ஆட் பண்ணிடுங்க. மெதுவாக பைய இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 minutes இதை ஃப்ரை பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ பஜ்ஜி நல்லாவே ஃப்ளஃபியாக பொம்மி வந்துட்டுருக்கு. ஒரு 2 minutes அப்புறமா இதை ஃப்ளிப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு. இனி இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. நான் அடுத்த செட்டும் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெதுவாக ஆட் பண்ணி விட்டுருங்க ஆயிலில். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் நம்மளோட பஜ்ஜியை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சூப்பரான கிறிஸ்பியான யம்மியான பொட்டேட்டோ பஜ்ஜி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் இதோ ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.